முதல் இந்திய விடுதலை போரில் 1857 ஆண்டு மே மாதம் 15 நாள் இராணுவத்தின் உச்ச தளபதி பதவி மிர்சா முகல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர் பகதூர் ஷா ஜாபர் அவர்களின் மகனாவார். 1857 நடந்த முதல் விடுதலை போரில் முன்னணி பங்கை இவர் வகித்தார். 1857 ஆண்டு மே 15 தேதியன்று டில்லி செங்கோட்டையில் நடந்த தர்பாரில் ஹிந்துஸ்தான் இராணுவத்திற்கு புதிய அலுவலர்கள் பேரரசரால் நியமிக்கப்பட்டார்கள். உச்ச தளபதி பதவி மிர்சா மொகல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பகதூர் தலைமை தளபதி என்கிற பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டது. கௌரவ பட்டமான டாக்டர் பட்டமும் இவருக்கு அளிக்கப்பட்டது. தலைமை தளபதி என்கிற தகுதியில் மிர்சா அவர்கள் இராணுவத்திற்கும் இதர துறைகளுக்கும் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றினார். ஒரு பக்கம் போராடுகிற வீரர்களுக்கும் இன்னொரு பக்கம் வியாபாரிகளுக்கும் உள்ளூர் தலைவர்களுக்கும் இணைப்பை அவர் உருவாக்கினார். இராணுவ நிர்வாகத்தில் முக்கிய பங்கை இவர் தொடர்ந்து ஆற்றினார். பிரிட்டிஷார் மீண்டும் டெல்லியை கைப்பற்றிய போது 22 செப்டம்பர் 1857 மிர்சா மொகல் சிறைப்பிடிக்கப்பட்டார். பிரிட்டிஷார் இவரை கூனி தர்சாவுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே அவரை தனது உடலிலிருந்த உடைகளை கற்றச் சொன்னார்கள். நிர்வாணமான உடலை அவர்கள் சுட்டனர். அவரது உடல் கோட்வாலிக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதைப்பதற்கு முன்பு அங்கிருந்த மாளிகையின் முன்னால் அவரது உடல் கிடத்தப்பட்டது. அந்த தேசியவாதிக்கு நமது வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி ஹர்பால் சிங் அவர்களையும் நினைவு கூறுவோம். ஹர்பால் சிங் அவர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இராணுவத்தில் பணியாற்றியவர். முதல் இந்திய விடுதலை போரின் போது அப்படையை விட்டு விலகி கலகப்படையுடன் கைகோர்த்து அடக்கும் அந்நிய ஆட்சியை தூக்கி எறிய சபதம் எடுத்தார். பல இடங்களில் பிரிட்டிஷாருடன் அவர் எதிர்த்து போரிட்டார். முடிவில் ஒரு மோதலின் போது அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக கலகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. பம்பாயிலிருந்து அந்தமான் தீவுகளுக்கு 1858 ஏப்ரலில் அனுப்பப்பட்டார். சிறையில் இருந்தபோது உடல் ரீதியாக கொடுக்கப்பட்ட சித்திரவதையினால் இவர் 1858 மே 15 நாள் காலமானார். அந்த மாபெரும் தேசபக்தருக்கு நமது வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி சுகதேவ் தாபர் அவர்களையும் நினைவு கூறுவோம். இவர் லூதியானாவில் 1907 மே மாதம் 15 நாள் பிறந்தார். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் காட்டுமிராண்டித்தனமான கொடுமைகளை செய்வதை கண்டார். இது அவரை புரட்சிகர விடுதலை போராட்ட வீரர்களுடன் இணைய வைத்தது. ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அமைப்பில் இவர் உறுப்பினராக சேர்ந்தார். வட இந்தியாவிலும் மற்றும் பஞ்சாபிலும் புரட்சிகர முகாம்களை இவர் ஒருங்கிணைத்தார். லாகூரில் தேசிய கல்லூரியில் இளைஞர்களுக்கு இவர் கற்பிக்கவும் செய்தார். இந்தியாவின் பழம்பெருமையை இவர்களிடத்தில் பேசி அவர்களை கவர்ந்தார். இவர் மற்ற புகழ்பெற்ற புரட்சிகரவாதிகளுடன் இணைந்து லாகூரில் நவஜீவன் பாரத் சபா என்ற அமைப்பை தொடங்கினார். லாகூர் சதி வழக்கில் இவர் காட்டிய தைரியமிக்க தாக்குதலுக்காக இவர் என்றும் நினைவு கூறப்படுகிறார். பகத்சிங், சுகதேவ் தாபர், சிவராம் ராஜகுரு ஆகிய இந்திய சுதந்திர போரில் மதிக்கத்தக்க ஆளுமைகளான இம்மூவரும் 1931 மார்ச் மாதம் 23 நாள் பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் மாவட்டத்தில் ஹுசைனிவாலா கிராமத்தில் தூக்கிலிடப்பட்டனர். இந்திய நாட்டுக்காக தம் உயிரை ஈந்து தியாகியான போது சுகதேவ் தாபருக்கு வயது வெறும் 24 தான். மண்ணின் தைரியமிக்க மைந்தருக்கு நமது வீர வணக்கங்கள்.